இந்த சிறுவனை பார்த்து நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அந்த பையன் பேசுனது முழுக்க முழுக்க முன்னுக்கு பின் முரணாக இருக்கும், அவன் பேசினா எதுவுமே நடக்கலையா, ஆயில் பிரைஸ் ஏறும்னு சொல்லியிருக்கான், ஏறவே இல்லை, தங்க மேலே வந்து எகிடுதலாக ஏறும்னு சொல்லியிருக்கான், அப்புறம் வந்து பல நாடுகளுக்கு இடையில போர் நடக்கும்னு சொல்லியிருக்கான், அப்புறம் அவன் பேசுகிறப்ப பின்னாடி போர்டில் பார்த்தீங்கன்னா WW3 அப்படின்னு எழுதிருப்பாப்ல, அப்படின்னாக்கா மூன்றாம் உலக போர் வரப்போகுது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி தான் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்திருக்காப்ல அந்த பையன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கவே இல்லை இங்கே. நீங்கள் அவன் அந்த பையன் சொன்ன அந்த கால இடைவெளி மட்டும் கொண்டு வருவீங்க, அதாவது அந்த டிசம்பர்லேருந்து ஒரு கால இடைவெளி சொல்கிறாங்க, அந்த கால இடைவெளிக்குள்ளே ஏதோ ஒரு அர்ஜென்சி நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கான், அது தூக்கிட்டு கொண்டு வரீங்க, அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவன் வந்து உலக அரசியல் வாட்ச் பண்ணுறான், சுற்றிலாம் நடக்கிற வாட்ச் பண்ணுறான், அதை வந்து கோத்து ஒரு ஜோசியம் அவன்கிட்ட சொல்கிறான், அதை நம்பி ஏமாந்து போகாத அப்படின்னு என்ன தான் சொன்னாலும் கமெண்ட்டில் வந்து அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும், அவன் வேதமும் விஞ்ஞானமும் ஒன்று அறியாதவன் வயலில் மண், நீ என்னத்தை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் செவத்தில் போய் முட்டிக்கிட்டே தான் தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சொன்னீங்க. ஸோ நானும் அவங்களை எவ்வளோ எடுத்து வைக்க சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணேன், அதாவது வேதமும் விஞ்ஞானமும் ஒன்றாகாது, வேதம் வேறு விஞ்ஞானம் வேறு, வேதம்ங்கிறதே விஞ்ஞானத்துக்கு எதிரானது, வேதம்ங்கிறது அறிவியலுக்கு எதிரானது, வேதம்ங்கிறது மூடத்தனத்தை ஃபாலோ பண்ணுறது, வேதம்ங்கிறது அறியாமையை ஃபாலோ பண்ணுறது, வேதம்ங்கிறது தீண்டாமையை ஃபாலோ பண்ணுறது, ஸோ இது ரெண்டுமே ஒன்றாகாதுரா, இந்த கோல்கட்டு பிரம்மத்தை பார்த்துட்டு வந்து இங்கே குதிச்சு கிடக்காத, என்ன சொல்கிறாங்க இந்த காடு கொடுத்து கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லி எவ்வளோ புரிய வைக்க முயற்சி பண்ணேன், அவங்க எதுவுமே கண்டுக்க தயாராக இல்லை. நிறைய பேர் கமெண்ட்டில் நானும் செக் பண்ணேன், இல்லை நான் கடைசி வரைக்கும் முட்டாப்பழம் தான் இருப்பேன், முட்டாப்பழம் தான் சாவன், உனக்கு என்னடா அவன் வேலையை போடுற அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் என்னன்னாக்கா, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. அந்த குடிமை மண்டை இன்னொரு வீடியோ போட்டிருக்காப்புல, அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த குடிமை மண்டலை பற்றி இங்கே உள்ள ஒரு பேப்பர் ஒன்று பயங்கரமாக எழுதி கட்டுரைகள்லாம் எழுதி பயங்கரமாக ஆர்கசமாகி அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க, அதில் அவங்களே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. அது June 31 வரைக்கும் அந்த பையன் சொன்ன டேட்டில் போட்டிருக்காங்க, ஜூன் மாதங்கிறது 30 வரைக்கும் தான் உண்டு, 31 கிடையாது ஜூன் மாதத்தில். அதே மாதிரி அவங்க நியூஸ் பேப்பர் வேணும்னா அந்த பையன் சொன்னதை சொல்லி June 31 சொல்லி இந்த பேப்பரில் பிரிண்ட் ஆயிருக்கு. இதை விட இன்னொரு பெசல் ஐட்டம் இருக்குது, இவங்களை பற்றி நான் சொல்கிறேன். இந்த சந்திராயன் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக எவ்வளோனாங்களோ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், அது லேண்ட் ஆகலை நம்ம எல்லாருமே வருத்தம் தான். இவன் மட்டும் என்ன பண்ணுறாங்க, மறுநாள் காலில் சந்திராயன் வெற்றிகரமாக போய் லேண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செய்தி போட்டான். அந்த மாதிரினா இப்போ புத்திசாலிகள் நிறைந்த அறிவு கூர்மைவாதிகள் நிறைந்த ஒரு பேப்பர் தான் அது. இந்த பேப்பர் வந்து சென்னையில் வந்து அந்த தண்ணிக்கு வந்து அதிகமான பஞ்சம் ஏற்படும் அந்த மே மாதம் அந்த காலகட்டங்கள்லாம், அப்போ வந்து இந்த பேப்பர் வந்து பயங்கர டிமாண்ட் ஆயிருங்க, தண்ணிக்கு பஞ்சம் ஏற்பட்டுருச்சுனாங்க இந்த பேப்பருக்கும் டிமாண்ட் ஆகிடும் உள்ள, ஏன்னா தொடக்கிறதுக்கு வந்து அந்த பேப்பர் ரொம்ப ஏதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அந்த பையன் பேசின அந்த ரெண்டாவது வீடியோக்குள்ளே போவோம். ஏப்ரல் மாதம் அப்லோட் பண்ணியிருக்கான், அதில் என்ன பேசியிருக்கானாக்கா, இப்போ அந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் பேசின வீடியோ. சரி, இதிலையாவது அந்த பையன் வந்து நோயை பற்றி ஏதாவது பேசியிருப்பான் அப்படின்னு பார்த்தாக்கா எதுவுமே பேசவே இல்லை. அதில் அர்ஜென்சி என்ன, எப்படி போகும், இது ஃபர்தராக எப்படி டிக்ரீஸ் ஆகும், எதுவுமே சொல்லவே இல்லை. அது அந்த பேப்பரில் போட்ட செய்தியை அவன் மறுத்துருக்கான் முதல்ல, இந்த மலம் போட்ட பேப்பர் செய்தியை அவன் மறுத்துருக்கான். என்னன்னாக்கா, அதிலே கொஞ்சம் முரண்பட்டு தான் சொல்கிறான், நான் வந்து ஏதோ மே மாதம் எண்டோட இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் சொன்னது மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படி நான் சொல்லவே கிடையாது, அதாவது மே மாதம் எண்டுனாக்கா மே மாதம் எண்டு அல்லது ஜூன் எண்டு வரைக்கும் இது வந்து குறையும் அப்படின்னு தான் நான் சொன்னேன், இவங்க வந்து மே மாதம் எண்டோட ஃபுல்லாக பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அப்படி நான் சொல்லவே இல்லை, ஜூன் எண்டு வரைக்கும் வந்து இது குறையும், அதுக்கப்புறம் மேபி வந்து ஜூலையில் வந்து ஒரு வேளை அதோட தாக்கம் வந்து இன்னும் அதிகமாக குறையலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். இவங்க வந்து தப்பாக போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது, அது ஏன் அந்த கருத்து முரண்பாடு, இவங்க ஏன் இப்படி போட்டாங்க, இந்த பையன் அப்படி எடுத்து பேசலாம் அப்படிங்கிறத அந்த குடிமைக்கிட்ட கேட்டால் தான் நமக்கு தெரியும். சரி, அப்படியே நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகும். இதில் அந்த நோயை பற்றி வேறு என்னென்னலாம் சொல்லியிருக்கான், அந்த ஜாதகத்தை பற்றி உலக நாடுகளுக்கெல்லாம் தனித்தனி நாடு ஒரு ஒரு நாடுக்கும் ஒரு ஒரு ஜாதகம் இருக்குன்னு சொல்கிறான், ஒரு ஒரு ராசி இருக்குது, ஒரு ஒரு இது இருக்குது, அது இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக கணிக்கக்கூடிய ஒருத்தவன். சரி, அப்படின்னாக்கா அப்போ எந்த நாட்டு ராசியின்படி இந்த நோய்க்கான மருந்து எந்த நாட்டில் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத ஏன் அந்த பையன் கணித்து சொல்லலை, இல்லைனாக்கா இந்த நோயோட தாக்கம் எப்படி இருக்கும், அதனால் வந்து இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு பரிகாரமாக தான் சொல்லியிருக்கோம், நம்ம கிரகணங்கள் படி தான் அப்படி நடக்குது அப்படின்னாக்கா பரிகாரம் இருக்கும்ல, அந்த பரிகாரமாக தான் சொல்லியிருக்கோம்னாக்கா இல்லை. அப்போ அவன் என்ன தான் அதில் சொல்லியிருக்கோம், தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற துல்லியமான ஒரு விஷயம் எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஏறும் இறங்கும் ஏறி இறங்கும், இந்த மாதத்தில் ஏறும் இந்த மாதத்தில் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துல்லியம் ஒரு குத்துமதிப்பான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஏன் இவ்வளோ பேர் தூக்கி பிடிச்சி கொண்டாடுறீங்க அப்படிங்கிறத சத்தியமாக எனக்கு விளங்கவே இல்லை. சரி, இதெல்லாம் தாண்டி இந்த பையன் வேறு என்ன பேசியிருக்கேன் அப்படின்னாக்கா, பொருளாதாரம் டவுன் ஆக போகுது அப்படின்னு பேசியிருக்கேன், ஏப்ரல் மாதம் பேசியிருக்கேன் அந்த வீடியோவில். பொருளாதாரம் டவுன் ஆக போகுதுன்னு வருஷக்கணக்கில் மாதக்கணக்கில் பல பொருளாதார அறிஞர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உங்கள் காதில் விழு இல்லையா? ஏங்க, உலக அறிஞர்கள் எடுத்துங்க, நோம் சாம்ஸ்கின்னு ஒருத்தர் இருக்கார், உலக அளவில் பெரிய பொருளாதார அறிஞர், அவர் சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த முதலாளித்துவ போக்கு தவறு, இந்த பொருளாதார போக்கு தவறு, முதல்ல
இது வந்து பெரிய இக்கட்டான சூழலை கொண்டு நிறுத்த போகுது, அதுவும் ரொம்ப தொலைவில் இல்லை, ரொம்ப அருகாமையிலே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, அவரை விடுங்க, இந்தியாவுக்குள்ளே வாங்க. இந்த அமர்த்தியா ஜென்னுன்னு ஒருத்தர் இருக்கார், அமர்த்தியா குமார் ஜென்னுன்னு. அவர் வந்து நோபல் பரிசு வாங்கினவர், இந்தியாவில் வந்து பாரத ரத்ன விருது தான் கொடுத்துருக்காங்க, அவருக்கு பெரிய பொருளாதாரங்கிறவர். அவரும் அதை தான் சொல்கிறாரு, அவரும் மாசக்கணக்கில் உட்காந்து கற்றுக்கிட்டு இருக்காரு, இது ரொம்ப தப்பு, இந்த முதலாளித்துவ பொருளாதார போக்குங்க ரொம்ப தவறான விஷயம், நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரைவேட்டில் தூக்கி கொடுக்குறீங்க, உலகம் முழுக்கவுமே தவறான ஒரு வழியில் போயிட்டு இருக்கு இந்த பொருளாதாரம், இதை வந்து ஒரு இக்கட்டான சூழலை கொண்டு போய் விரைவில் கொண்டு நிறுத்த போது பொருளாதாரத்தை அதெல்லாம் பதாளத்தில் கொண்டு தள்ள போகுதுன்னு சொல்லி அவரும் அப்பத்துலேருந்து கற்றுக்கிட்டு இருக்காரு. நீ அது உங்கள் கதை கேட்கலையா? சரி விடுங்க, நீங்கள் ஜெயராஜனை ஃபாலோ பண்ணலாமே. ஏய், ஜெயராஜன் பொருளாதார அறிஞர் ஒருத்தர் இங்கே இருக்காருங்க, பல மாதங்களுக்கு அவரும் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பையன் சொல்கிற 2 மாதத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டுருக்காரு, ஏன் அது ரொம்ப தவறான விஷயம், ஏன் இந்த நோய் வந்து இப்போ இவ்வளோ பேர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத விட இதை விட ஒரு பெரிய கஷ்டம் ஒன்று இருக்குது. அது என்னன்னாக்கா, ஒரு பொருளாதாரம் டவுனில் போய் உழுவ போகுது, ஏற்கனவே பொருளாதாரம் டவுனில் தான் போய் கிடக்கு, இன்னும் இக்கட்டான சூழலில் போய் நிற்க போகிறோம், அந்த எண்டில் போய் நிற்க போகிறோம், கப் தி எண்டில் போய் நிற்க போகிறோம், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி 2 மாதத்துக்குள்ளேருந்தே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்க சொல்கிறது இப்போ நடந்துருச்சு இல்லை, அப்போ அவங்க ஜோசியம் சொல்கிறாங்களா, அவங்கெல்லாம் அமர்த்தியா சென், நோம் சாம்ஸ்கி, ஜெயரஞ்சன்லாம் வந்து ஜோசியம் முடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பொருளாதாரம் டவுனாக போகுதுன்னு. இப்போ இதெல்லாம் கேட்டு இந்த பையன் வந்து இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கான், பொருளாதாரம் டவுனாக போகுது. அது இது இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா கூட உங்களுடைய சுய வாழ்க்கையிலேருந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாமே பாஸ். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த வீடியோ பார்க்குற நீங்களே யோசிச்சு பாருங்கள், பொருளாதாரம் டவுனாக இருக்கா இல்லையா, நீங்களே சொல்லுங்கள். போகிறீங்க, ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க, பெட்ரோல் போட போகிறீங்க, இது ஏன் பெட்ரோல் இவ்வளோ விற்கிது? அப்போ வந்து வெளியிலேருந்து பெட்ரோல் வாங்குறாங்கல்ல அந்த கச்சா எண்ணெய், அது என்ன ரேட்டில் வருது, அப்போ ஏன் இவ்வளோ அதிகமாக விற்கிறாங்க, நான் ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன், இப்படி நீங்கள் ஒரு செயின் டேக்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொடுப்பது. நம்மளோட சுய வாழ்க்கையிலேருந்து பொருளாதாரத்தை கற்றுக்கலாம் பாஸ். உங்களோட சுய வாழ்க்கையில் என்ன பொருளாதாரம் இருக்கோ அதுதான் ஒரு நாட்டோட பொருளாதாரம், ரொம்ப சிம்பிள். இதை வந்து ஒரு பையன் குடுமையை வச்சுக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு வந்து இங்கே ஏப்ரல் மாதம் கிளாஸ் எடுத்துகிட்டு வீடியோ போட்டு யூடியூப்பில் பார்த்து நம்ம கற்றுக்கிற அவசியம் இல்லை. இந்த பையன் அப்படி என்னத்தை கணிச்சிட்டாலும் இப்படி கொண்டாந்து நீங்கள் முட்டை கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லைங்க. ஏன்னா இங்கே உள்ள பொதுப்பணித்துறையெல்லாம் தூக்கி ப்ரைவேட்டை கொடுக்கும்போதே இங்கே நம்மளெலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே, டே இது வந்து பெரிய பொருளாதார சிக்கலில் போய் நிற்கண்டா, மாட்டி போண்டா, நம்ம மீள முடியாத ஒரு இடத்துல போய் நம்ம விழுந்துருவோண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகமயமாக்கல்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னாங்க, உலக பொருளாதார அறிஞர்கள்லாம் சொன்னாங்க, டே இது ரொம்ப தப்பு, இது பயங்கரமான இக்கட்டான ஒரு சூழலை போய் நிற்கும், ரொம்ப தப்பு பண்ணுறீங்கடா, டே தம்பிகளா வேணாண்டா, பேரண்டிகளா வேணாண்டா அப்படின்னு சொல்லி உலக பொருளாதார அறிஞர்கள் சொன்னாங்க. அப்போ நம்மளுக்கு அது வாங்கல. அதுக்கப்புறம் இந்த ரிசர்வ் பேங்கில் உள்ள அந்த 1.75 லட்சம் கோடி அந்த சேஃப் லாக்கரில் இருக்கும், அது 1.75 லட்சம் கோடிங்கிறது அது எதுக்குனாக்கா, ரொம்ப இக்கட்டான சூழல், ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு டைம் அப்படின்னாக்கா மக்களுக்காக பயன்படுத்துறதுக்காக, அரசுக்கு பயன்படுத்துறதுக்காக வச்சுருப்பாங்க. உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்கிற பாருங்களேன், நம்ம எப்போவுமே பர்ஸில் அந்த 500-1000 ஒழிச்சு வச்சுருப்போம், எங்கேயாவது இடுக்கில் இடுக்கில் வந்து ஒழிச்சு வச்சுருப்போம், அதை வந்து ரொம்ப இக்கட்டான சூழலை தான் அதை எடுத்து பயன்படுத்துவோம், அதுக்கிட்ட நம்ம எடுக்கவே மாட்டோம், அது இந்த மடித்து வைக்கிறோம்ல அது அப்படியே நல்லா படிஞ்சு கிடிஞ்சு போயிருக்கும் அந்த நோட்டு, ரொம்ப ரேராக தான் அது, ரொம்ப இக்கட்டான சொல்ல தான் இருப்போம். அந்த மாதிரி இந்த 1.75 லட்சம் கோடி அப்படிங்கிறது இந்த அரசு என்ன பண்ணுச்சு, தூக்கி எல்லாத்தையும் இந்த ப்ரைவேட்டை தூக்கி கொடுத்துச்சு அப்படியே. இந்தா வா கையெழுத்து போட, 1000 கோடி, 2000 கோடி, 10000 கோடி, 20000 கோடி. நான் சொல்கிறது 10000, 20000 ரூபாய் இல்லை, 10000 கோடி, 20000 கோடி, 2000 கோடி, 16000 கோடி எல்லாமே தூக்கி கொடுத்துச்சு. இந்த 1.75 லட்சத்தையும் தூக்கி அபேஸ் பண்ணுச்சு, அதாவது 1.75 லட்சம் கோடியை. அப்போவும் வந்து சொன்னாங்க, டே என்னடா பண்ணுறீங்க, டே எங்கடா போயிட்டுருக்குது, என்னடா பண்ணுவீங்க, ஒரு இக்கட்டான சொல்ல வந்து என்னடா பண்ணுவீங்க, இது பயங்கரமான ஒரு கழுத்தை போட்டு இருக்க போகுது, அது தப்பு பண்ணுறீங்கடா, ராஜா டே பேராண்டிக்கலான்னு சொன்னாங்களே, காதில் வாங்கினாங்களா, இன்றைக்கி வந்து என்ன கேட்குறாங்க, இது வந்து ஒரு போர் சூழல் மாதிரியான ஒரு சமயம், இது நம்ம கஜனா காலியாக இருக்குது, அதனால் எல்லாருமே வந்து உங்களுடைய நகைகளை கொடுத்து அரசுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. மாநில அரசு உங்ககிட்ட உள்ள 100 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்து நீங்கள் அரசை காப்பாற்றுங்க, ரொம்ப இக்கட்டான சூழலாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாநில அரசு சொல்லுது. ஸோ இந்த பொருளாதார நெருக்கடிங்கிறது ஏதோ இன்றைக்கி நேற்று வந்தது மாதிரி யாரும் நினச்சிக்காதீங்க, இது முன்னாடியே வந்துருச்சு, நம்ம பொருளாதார அறிஞர்கள் முன்னிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க, அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதனுடைய விளைவு தான் எஸ் பேங்க் மூணுலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கனாக்கா, இதை பொருளாதாரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பொருளாதார அறிஞர்களை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தமிழ்லேயே சொல்கிறார் ஜெயரஞ்சன், ஜெயரஞ்சனை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாநில மொழியில் சொல்கிறார். அவர் வந்து பொருளாதாரம் பற்றி நிறைய எழுதியிருக்காரு, அதை வாங்கி படிங்க, ஆன்லைன்லேயும் கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அதை வாங்கி படிங்க. அதை விட்டுட்டு பொருளாதாரம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒருத்தவன் போர்டை வச்சுக்கிட்டு கிளாஸ் எடுத்துருந்திப்பான் அவர் மென்டல் தாஸ்ன்னு சொல்லிக்கிட்டு, அவனையெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. அவன் எல்லாத்தையும் தூக்கி ப்ரைவேட்டை கொடுங்க, ப்ரைவேட்டை கொடுங்கன்னு சொல்லி பேசி நிற்பான், பேசி முடிச்சு கடைசியாக இப்படி கும்பிட போட்டு அவன் போயிடுவான், அவனுக்கு ஃபண்டு வந்துடும் பாஸ் பேசுகிறதுக்கு, உங்களுக்கு என்ன வரும், ஒரு பண்ணு கூட வராது. இதையெல்லாம் தாண்டி என்ன பேசுகிறாங்க அப்படின்னாக்கா உணவுப் பொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான். இந்த பையனை பற்றி போட்ட போனபடியே உள்ள நானே இந்த விஷயத்தை பேசியிருக்கேன். இந்த உணவுப் பொருள் தட்டுப்பாடுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது, எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, உணவுப் பொருள் யாரும் சரியாக போய் கிடைக்கிறது இல்லை,
அவள் உணவுப் பொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஏன் அந்த பையன் பேசவே இல்லை, இது ஏன் நீங்கள் கேள்வி கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நானே கேட்டிருந்தேன். அப்போ நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் அந்த பையன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கான். அப்போனாக்கா நான் வந்து பெரிய மகானா, ஜோசியம் பிடிச்சி தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏங்க இதுக்கு வந்து பெருசாக ஜோசியம் பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும் இது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லா உணவுப் பொருளும் இருக்கா? சாதாரண நாள் மாதிரி எல்லா உணவுப் பொருளும் கிடைக்குதா? கடைக்கு போகிறோம், சில உணவுப் பொருளும் இப்போ கிடைக்கிறது தட்டுப்பாடு ஏற்படுது, உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. போக போக இது ஏற்படுத்தின வாய்ப்புகள் இருக்குது, என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. இப்போ நீங்கள் நினச்சிங்கனாக்கா உணவுப் பொருள் ஓரளவுக்கு இருக்கும், நம்ம சமாளிச்சுக்கலாம், பேசிக்கான விஷயங்கள் கிடைக்கலாம். இன்னும் இந்த நோய் விஷயம்லாம் தீர்ந்து போய் இதெல்லாம் முடிஞ்சு நம்ம சாதாரணமாக சுத்த ஆரம்பித்து அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய பெரிய விஷயம் இருக்குது, இதை விட பெரிய விஷயம் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற எல்லா யூடியூபர்ஸ்லேருந்து எல்லா சமூக ஆர்வலர்லேருந்து எல்லாமே அதை பற்றி தான் பேச போகிறாங்க. அடுத்த சப்ஜெக்டே தான், அதாவது இந்த சூழியல் பற்றிய விஷயங்கள். இந்த புவி வெப்பமயமாதலனால இனிமேல் நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் விவசாயம் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் அவன் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் விவசாயம் பண்ணணும், உணவுப் பொருள் அதிகமாக தட்டுப்பாடு ஏற்படுன்னு சொல்லியிருக்கான். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட விவசாயம் பண்ண முடியாது, ஏன்னாக்கா வெப்பம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு பயிர் செய்கிறீங்கன்னா கருகி போயிடும். அந்த பையன் இந்த வீடியோவில் அதை பற்றி பேசவே இல்லை, இந்த புவி வெப்பமயத்தில் சூழியல் பற்றிலாம் பேசல அந்த பையன். ஒருவேளை இதுக்கப்புறம் வீடியோ போட்டாலும் போடலாம், அல்லது ஃபியூச்சரில் இதை பற்றி பேசுவான். இந்த சூழல் பற்றி இங்கேயே நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க, இடையே இது மோசமானது நடந்துகிட்டு இருக்கடா, இனிமேல் விவசாயம் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியாதா, உணவுப் பொருள் நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க, 10 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. யார் பூ உலகம் சுந்தராஜெல்லாம் யார் அப்புறம் என்ன பேசிகிட்டு இருக்காரு? அவர் எஸ்பி உதயகுமார், இங்கே உள்ள இவர் பியூஷ் மனுஷ், இளங்கோ கல்யாணம், இவங்களாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க? நிறைய பேர் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நாமெல்லாம் இனிமேல் அடுத்து அதை பற்றி பேசணும், அதை பற்றி சிந்திக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே உள்ள ஆறுகள்லாம் ஆற்றுல உள்ள மண்ணுகள்லாம் கொள்ளையடிக்கப்படுது, ஆறுகள் சூறையாடப்படுது, ஏரிகள் சூறையாடப்படுது. வெயில்னு எடுத்துக்கிட்டிருந்தாங்க, பயங்கரமான வெயில் அடிக்குது. இப்போ வெயிலே கருகி சாகுறானுங்கன்னு செய்திகளை படிக்கிறோம். அதே ஊரில் 2-3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வருது. அது எப்படி வருது? ரெண்டு ஒரே இடத்துல நடக்குது. எப்படி நடக்குது? ஒரு பக்கம் காடுகள் அதிகமாக அழிஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த பனிமலைகள்லாம் உரிய ஊற்றிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த பனிப்பிரதேச விலங்குகள்லாம் ஒரு பக்கம் வந்து அதிகமாக செத்துக்கிட்டு இருக்கு. அதில் நீட்சியாக எங்கே நடக்குனாக்க அப்படியே நீட்சியாக இங்கே தொடரும், இங்கே உள்ள விலங்குகள்லாம் சாக ஆரம்பிக்கும். அதோட நிற்காது. இது அமெரிக்க கைகூலி, இஸ்லாமிய கைகூலி, கிறிஸ்தவ கைகூலி, பாவாடை, கார்பரேட் கைகூலி, இப்படி ஏதாவது ஒரு பேரை வச்சு விட்டுருது. இப்போ இதே விஷயத்த இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அறக்குடிமையை வந்து பேசுவோம். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ இதே மாதிரி இந்த இஸ்லாமிய கைகூலி, கிறிஸ்தவ கைகூலி, கார்பரேட் கைகூலி, இந்த பேர்கள்லாம் வந்து அவனுக்கு போகாது, அந்த அறமட்டை எனக்கு போகவே போகாது. ஏன் எது எது தடுக்குது உங்களை? அது இங்கே வந்து ஈஸியாக கமெண்ட் போடுறீங்கல்ல, அதே கமெண்ட்டை அங்கே போட முடியுங்க, எது தடுக்குது உங்களை? அந்த குடிமை வந்து தடுக்குதா? சரி, உணவுப் பொருள் தட்டுப்பாடு ஏற்படும், அதனால் விவசாயம் பண்ணுங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பையன்கிட்ட போய் கேளுங்க, இங்கே இருக்கிற ஸ்டெர்லைட் கம்பெனி நல்லதா கெட்டதா, அதை வந்து எடுக்கணுமா இல்லை அங்கேயே இருக்கலாமா, தொடர்ந்து நீடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள், என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அவன் செல்லட்டை எதிராக அதாவது பேசுகிறான மட்டும் பாருங்கள். அது தாண்டி இங்கே இங்கே இருக்கிற நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸில் இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது, ப்ரைவேட்டுக்கு கொடுக்குதா சரியானு சொல்லி கேட்டு பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஏன்னா இந்த குடிமிகள் ஒரு நாளும் இந்த முதலாளித்துவத்திற்கு எதிராக தன் வாயை திறக்கவே திறக்காது, அதிகபட்சமாக முதலாளித்துவத்திற்கு மண்டியிடும், காலை நக்கும் ஷூவை நக்கும், இதையும் தாண்டி முதலாளித்துவத்திற்கு குனிந்து தன் சூவை காமிக்கும், அவ்வளோதான் செய்யும். தம்பி இது எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியாக இது எல்லாத்துக்கும் காரணம் அசைவம் சாப்பிட்றதுன்னு வந்து நிற்கிறாப்புல. இப்போ புரியுதுங்களா அந்த குடிமை எதுக்கு இவ்வளோ நேரம் டைன் 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 ஆடிட்டு இருந்ததுன்னு? போன விட என்ன சொல்லியிருந்தாப்புலனாக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் நாத்திகம் பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ அப்படி எப்படி சுற்றி முற்றி கால்குலேட் பண்ணோம்னாக்கா அவங்களுடைய வருமானத்தை கட் பண்ணுறதுக்கு வேலை செய்கிற இந்த நாத்திகமும், அப்புறம் அவங்களுக்கு ஒவ்வாத விஷயங்களான இந்த அசைவம் சாப்பிட்றது மாதிரியான விஷயங்களும் இந்த நாட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். இதுக்கு அவனுங்க ஜாதகத்தை தூக்கிட்டு வருவானுங்க, வேதத்தை தூக்கிட்டு வருவானுங்க, கடவுளை தூக்கிட்டு வருவானுங்க, பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம், லொட்டு, லொசுக்கு, மயிறு, மட்டன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவானுங்க. நம்ம ஆளுங்களையும் சில பேர் சில ஏமாந்த சோனகிரிகள் இருப்பாங்கள்ல, அவனுங்களும் அவனுங்களுக்கு பின்னாடியே அப்படியே சாமரம் வீசிக்கிட்டே போயிட்டு இருப்பானுங்க. ஏங்க அசைவம் சாப்பிட்றது காரணம்னாக்கா இங்கே உள்ள ஆத்திகர்கள்லாம் அசைவம் சாப்பிட்றது இல்லையா? நாத்திகம் மட்டும்தான் அசைவம் சாப்பிட்றோன்னா என்ன? ஏங்க கடவுள்களே அசைவம் சாப்பிடுமேங்க நம்ம கடவுள்களே. ஏன் நம்ம சுடலமானம் சாப்பிட மாட்டாரா? அசைவம் சாப்பிட மாட்டாரா? நம்ம விரும்பாட்டி சாப்பிடாதா? நம்ம ஐயனார் சாப்பிடாதா? நம்ம பெரியாச்சி, காளியம்மா, மாரியம்மா இவங்களாம் அசைவம் சாப்பிட மாட்டாங்களா? அப்போ இவங்க சொல்கிறான் பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் காரணம் அசைவம் சாப்பிட்றவங்கன்னு. அந்த காரணகர்த்தாக்குள்ள இந்த ஐயனார் வர்றாரு, இந்த விரும்பாண்டி வர்றாரு, சுடலமானம் வர்றாரு, இந்த சிறுதவங்கள் எல்லாம் அதுக்குள்ளே வந்து உட்காருது. இப்போ இவன் யாரை அசிங்கப்படுத்துகிறான் நீங்களே முடிவு பண்ணீங்க. இது எல்லாத்தையும் கேட்டுப்பட்டு இல்லை நீ பொய் சொல்கிற, அந்த பையன் சொல்கிறதா உண்மை, ஜாதகங்கிறது இருக்குது, வேதம்ங்கிறது இருக்குது, நாங்கள் எல்லாத்தையும் நம்புவோம், நாங்கள் பின்னாடி நாங்கள் சாமர்த்தியம் வச்சுட்டு தான் போவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு பய அடுத்த வருஷம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகக்கூடாது, நீட் எக்ஸாம் எழுத போகக்கூடாது, ஐஐடி ஐஏஎம் எக்ஸாம் எழுத ஒரு பய போகக்கூடாது. ஏன்னாக்கா எல்லாம் ஜாதகம் பண்ணி தான் நடக்க போகுது, கிரகத்தின்படி என்ன எழுதி வச்சிருக்கோ முன்பே அதன்படி தான் நடக்க போகுது. அதனால் நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா ஒன்றும் ஆக போகிறது இல்லை,
ஜாதகத்தின் படி என்ன இருக்கோ உனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றக்கா கிடைக்க போகுது. கிடைக்கலன்னு ஜாதகத்தில் இருக்கா உனக்கு கிடைக்காது அவ்வளோதானே. இது எதுக்கு இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுற என்ன மயிருக்கு நீ போய் எழுதுற மெடிக்கல் எங்கேயோ வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நீ இங்கே வந்து எதுக்கு ஜாதக மயிரை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ ஜாதகத்தின்படி அவர் குணமாவார் அப்படின்னாக்கா குணமாயிடுவார். ஜாதகத்தின்படி குணமாக மாட்டார்னா ஆக மாட்டார்ல, எழுதி வைக்கப்பட்டது தானே விதிங்கிறது. என்ன மயிருக்கு ஹாஸ்பிட்டல் திட்டுப்புற, இந்த ஜாதகத்தை நம்புகிறேன் வேதத்தை நம்புகிறேன்னு சொல்லிட்டு எவனாவது கமெண்ட்டில் வந்தீங்கனாக்கா உக்காளி நீங்கள் வந்து எவனும் இந்த காலேஜுக்கோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்கோ போகக்கூடாது, உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது படிக்கணும்னு சொல்லி காலேஜ் ஸ்கூலுக்கு எவனும் போகக்கூடாது.